அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய மகத்தான பாக்கியங்களில் அற்புதமான தீர்ப்பு வழங்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருந்தான். இனி தீர்ப்புகளை, சில தீர்ப்புகளை பார்ப்போம். ஒரு நபர் தன்னுடைய நிலத்தை இன்னொருவருக்கு விற்கிறார். வாங்கியவர் அந்த நிலத்திலே உழவு செய்கிறார். அப்படி உழவு செய்யும் பொழுது, அந்த காலத்தில எல்லாம் ஏர்பூட்டி தானே செய்யறது, இந்த காலத்துல டிராக்டர் வந்துருச்சு. அந்த ஏர்பூட்டி செய்யும் பொழுது ஒரு சப்தம் கேட்கறது, கீழே ஏதோ ஒரு சப்தம் கேட்கறது பூமிக்கு அடியில. அந்த கடப்பாறை உள்ள போய், அந்த மம்பட்டி மாதிரி இருக்குல்ல, அது உள்ள போய் எதுலயோ தட்டுது, என்னவோ தட்டுகிறது என்று அந்த இடத்தை தோண்டி பார்த்தால் அதில் ஒரு செம்பு பானை இருக்கிறது. அந்த செம்பு பானையை திறந்து பார்க்கிறார், அத்தனையும் தங்க காசுகள், பல கோடி பொறுமதியான பெரிய பாத்திரம் நிறைய தங்க காசுகள் குவிந்து கிடக்கிறது. இந்த மனுஷன், அவர் என்ன செஞ்சிருக்கணும், எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு எடுத்துட்டு போயிருக்கணும். அதுல ஒண்ணு தப்பு இல்லையா, அவரை வாங்கின நிலம் தானே. அவர் என்ன செய்கிறார், அந்த பானையை எடுத்துக்கொண்டு யார் தனக்கு விற்றாரோ அவரிடத்தில் போகிறார். யாரிடத்தில் போகக்கூடாதோ அவரிடத்துல போறார். மத்தவங்க கிட்ட போனாலும் பரவாயில்ல, வித்தவன்கிட்ட போலாமா? இவர் அங்க போகிறார். அந்த பானையை தூக்கி கொண்டு, தங்க பானை, இது சம்பந்தமான செய்தி புகாரியிலும் இடம்பெறுகிறது. ஆனால் எந்த நபி என்று ரசூல் குறிப்பிடவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக குறிப்பிடுகிறார்கள். வரலாற்றில் அது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உடைய காலம் என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவர் அதை எடுத்துக்கொண்டு நேராக விற்றவரிடம் போய் இந்த பானையை கொண்டு போய் கொடுக்கிறார். இந்தாங்க அப்படின்னு கொடுக்கிறார். என்னன்னு கேட்கிறார். அவர் திறந்து பாருங்க, திறந்து பார்த்தா தங்க காசு. ஏ அப்பா, இவ்வளவு தங்க காசுகள், பல கோடி பெருமே. ஆமா, இது என்ன அப்படின்ட்டு, நீங்க எனக்கு ஒரு நிலம் வித்தீங்கல்ல. ஆமா, அந்த நிலத்தடியில் தான் இருந்தது, அந்த நிலத்துக்கு அடியில் தான் இந்த பானை இருந்தது, அதனால தான் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டேன் அப்படின்றார். அவர் சொன்னார், அதை ஏன்ப்பா என்கிட்ட கொண்டு வர, நீ நிலத்தை நான் வித்துட்டேன்ல உனக்கு. ஆமா, நிலத்தை வித்துட்டா அந்த நிலத்தில் இருக்கிறதெல்லாம் உனக்கு தானே, திருப்பி அதை ஏன் என்கிட்ட நீ கொண்டு வர்ற, அது எனக்கு அது சம்பந்தம் இல்லை, இதை தூக்கிட்டு நீ போ அப்படிங்கிறார். அவர் ஒரு ஆர்கியூமெண்ட் பண்றார், இப்படிப்பட்ட இந்த கோடிக்கணக்கான பொறுமதியான இந்த தங்க புதையில் கீழே இருக்கிறது என்று சொன்னால் அந்த விலைக்கு எனக்கு வித்திருப்பீங்களா? அதை விற்க மாட்டேன். அப்படி இருக்கும் பொழுது அது தெரியாமல் நீங்கள் விற்றிருக்கிறீர்கள், எனவே தெரிந்திருந்தால் விற்றிருக்க மாட்டீர்கள். நான் வாங்கியது நிலத்தை மட்டுமே, நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த புதையலை அல்ல, எனவே இதை நீங்க தான் வச்சுக்கிடணும். கடைசியில் இந்த தீர்ப்பை சரி தாவூத் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே கொண்டு செல்வோம். அப்படி கொண்டு வந்த பொழுது அவங்க எல்லாம் விசாரிக்கிறாங்க, சரி இவ்வளவுதான் விஷயமா, இந்த பங்கவா உனக்கு பிள்ளைகள் இருக்கா? ஆமாம், எனக்கு ஒரு ஆம்பளை பையன் இருக்கான். என்ன வயசு? அவனுக்கு என்ன ஒரு 24-25 வயசு இருக்கும். உனக்கு? எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. என்ன வயசுங்க? 17-18 வயசு இருக்கும். ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சவை, நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து அன்பளிப்பாக அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுங்கள். ஒரு அழகான தீர்ப்பு இல்லை? அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை முடித்து அந்த புதையல் அப்படியே கொடுக்குறாங்க. தாவூத் அலி இஸ்லாமுடைய தீர்ப்பு முடிந்தது, ஆனாலும் அந்த செய்தியினுடைய ஒரு தொக்கு அது தொங்கி நிற்கிறது. கல்யாணம் முடிந்ததற்கு பிறகு முதலிலே இரவனும் கணவனும் மனைவியும் அந்த பிள்ளைகள் சந்திக்கிறாங்க. சந்திச்சு சொன்னாங்க, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த அருமையான ஒரு நம்முடைய பெற்றோருக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்து நம் இருவரையும் இந்த புதையலின் மூலமாக நம்மை சேர்த்து வைத்திருக்கிறான். இந்த புதையின் மூலமாக தான் நம்ம சேர்த்து வச்சிருக்கிறான். அதனால் இந்த புதையலை நாம் எல்லோருக்கும், ஏழை எளியவர்களுக்கு அப்படியே பங்கிட்டு கொடுத்துடணும் அப்படிங்கறதான் என்னுடைய விருப்பம். கணவர் சொல்ல, எனக்கும் அதுதான் விருப்பம் என்று அவர்கள் சொன்னார்கள். நல்லோரினுடைய பிள்ளைகள் நல்லோர்களாக இருந்தார்கள். அவர்கள் மறுநாளே அந்த கோடிக்கணக்கான பணத்தையும் ஏழை எளியவர்களுக்கு தானம் தர்மம் செய்து விட்டாக என்ற செய்தியை அருள் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வரலாற்றிலே இது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தீர்ப்பு என்று பெருமக்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள்.